வணக்கம், இது டெய்லி ட்ரீட் 24/7. உலக நாயகன் கமல்ஹாசனுடைய இந்தியன் 2 படம் கடந்த ஜூலை 12 தேதி உலகம் ஃபுல்லும் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆனிச்சு. இந்த படத்திற்கு விமர்சகர்கள் மற்றும் பார்வையாளர்கள்கிட்டிருந்து கலவையான விமர்சனங்கள் கிடைச்சிருந்தது. தமிழ் சினிமா வரலாற்றில் மட்டுமில்லாமல் கமல்ஹாசன், ஷங்கர், ஏஆர் ரஹ்மான் இவங்களுடைய திரைப்பயணத்திலையும் ரொம்ப முக்கியமான படம் இந்தியன். 1996 வருஷம் வெளியான இந்த படத்தில் கமல்ஹாசன், சுகன்யா, மனிஷா கொய்ராலா, ஊர்மிளா, கவுண்டமணி, செந்தில் இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தின் மூலமாக டெக்னாலஜி, ஸ்க்ரீன் பிளே, மேக்கிங் அப்படின்னு பல உச்சங்களை தொட்டிருந்தார் டைரக்டர் ஷங்கர். காலப்போக்கில் தமிழ் ரசிகர்கள் மத்தியில் ஒரு கிளாசிக் அந்தஸ்தை இந்த படம் பெற்றது. இந்தியன் படத்தில் முதல் பாகத்தில் ஊழல் செஞ்ச அதிகாரிகளை பழி வாங்குற சேனாதிபதியாக நடிச்சிருந்தார் கமல். அதே மாதிரி இந்தியன் 2 உலக அளவில் ஊழல் செஞ்சவங்களை பழி தீர்க்கிறதும், ஒவ்வொரு அரசு அதிகாரி வீட்டிலும் லஞ்சம் வாங்குற ஊழியர்களை அவங்க வீட்டில் இருக்கிறவங்களே காட்டி கொடுக்கறது மாதிரியும் காட்சிகள் அமைச்சிருந்தார் ஷங்கர். 28 வருஷங்கள் கழித்து மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் வெளியான இந்த படத்தில் கமல் கூட ரகுல் பிரீத் சிங், சித்தார்த், சமுத்திரகனி இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க. இந்நிலையில் இந்தியன் 2 படத்துக்கு நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்ததை அடுத்து இந்தியன் 3 படத்தை குறை இல்லாமல் சரி செஞ்சு அதுக்கான சீன்ஸை மீண்டும் எடுக்கணும் அப்படின்னு ஷங்கரும் கமல்ஹாசனும் பிளான் பண்ணியிருக்கிறதா தெரியுது. இதுக்கான பேச்சுவார்த்தையை ரெண்டு பேர் நடத்தியிருக்காங்க. அதுக்காக ஆகிற செலவை தயாரிப்பு நிறுவனத்திற்கிட்ட கேட்காம அந்த செலவை தானே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு கமல் சொல்லியிருக்கிறதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. இந்தியன் 3 படத்துக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து பக்காவாக பிளான் போட்டுட்ருக்காங்க. என்னதான் நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்த போதிலும் கமர்ஷியல் ரீதியாக பார்க்கும்போது இந்தியன் 2 வசூலில் சக்க போட போட்டிருக்குந்தாங்க சொல்லணும். அதாவது ஓடிடி உரிமை மட்டும் நெட்ஃப்ளிக்ஸுக்கு 220 கோடி சேலாயிருக்கு. அடுத்ததாக சேட்டலைட் ரைட்ஸ் 125 கோடி. படம் ஜூலை 12 ரிலீஸ் ஆகி இன்னைக்கு வரைக்கும் செஞ்ச மொத்த வசூல் 200 கோடி. ஆக மொத்தம் 545 கோடியை நெருங்கியிருக்கு. இதை கொண்டாடுற விதமாக சென்னையில் இருக்கிற கமல் ரசிகர்கள் பிரம்மாண்டமாக போஸ்டர் அடித்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க.